வரும் 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற உள்ள அண்ணாமலையின் எண்மண் என் மக்கள் நடைப்பயண நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். தமிழன் மறந்திருக்க கூடிய அந்த இந்துத்துவ எழுச்சியை திரும்பவும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று மோடி ஆசைப்படுகிறார். பிரதமரை பற்றி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்கிட்ட சொன்னப்போ சொன்ன வார்த்தை மரங்கொத்தி மாதிரி கொத்தி கொண்டே இருப்பார். இந்த டெல்லியை தொடர்ந்து குஜராத், கோவா, சண்டிகர், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் காங்கிரஸோடு ஆம் ஆத்மி தொகுதி பங்கீடு செய்திருக்கிறது. எப்போதுமே பொய் சொல்லுவதில் வல்லுநர்கள் அதிக அளவில் நிரம்பிய கட்சி ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மிக்கு அடுத்ததான் டிஎம்கே வரும். இன்னும் ஓரிரு நாளில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார். அதற்கான அறிகுறி தென்படுகிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பிப்ரவரி 27ஆம் தேதி தமிழகம் வருகிறாரே மோடி. வணக்கம் நண்பர்களே. பிரதமர் நரேந்திர மோடி வரும் 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அவர் திருப்பூர், மதுரை, தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கடந்த மாதம் தமிழ்நாடு, கேரளம், லட்சத்தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் இந்த ஆண்டு 2வது முறையாக மீண்டும் தமிழகம் வருகிறார். அயோத்தியில் குழந்தை ராமர் ஆலய பிராண பிரதிஷ்டை நடைபெற்ற ஜனவரி 22ஆம் தேதிக்கு முதல் நாள் தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் பிரதமர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற உள்ள அண்ணாமலையின் எண்மண் என் மக்கள் நடைப்பயண நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அதற்காக 27ஆம் தேதி டெல்லியிலிருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து மதியம் 2:05 விமானம் மூலம் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்துக்கு வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு மதியம் 2:30 செல்லுகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக பல்லடம் மாதப்பூர் பகுதியில் நடைபெறும் எண்மண் என் மக்கள் நடைப்பயண நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு வந்து அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அன்று மாலை 4 அளவில் பல்லடத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை செல்லும் பிரதமர் மாலையில் நடைபெறும் டிவிஎஸ் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். 28ஆம் தேதி காலை மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு ஹெலிகாப்டரில் செல்லும் பிரதமர் காலை 9:30 தூத்துக்குடி வஉசி துறைமுக வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் பல திட்டப்பணிகளை காணொளி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து காலை 11:05 தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருநெல்வேலி செல்லும் பிரதமர் மோடி காலை 11:30 திருநெல்வேலியில் நடைபெறும் பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். பின்னர் பகல் 12:30 ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து டெல்லி திரும்புகிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக பயண திட்டம் முடிவாகிவிட்ட நிலையிலும் அவரது புறப்பாடு மற்றும் வருகை நேரங்களில் சிறிய மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. மாற்றம் இருப்பின் அவை இறுதி செய்யப்பட்டு தமிழக அரசுக்கும் மாநில காவல்துறைக்கும் தெரிவிக்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஆக பிரதமர் 27 வருகிறார், 28ஆம் தேதியும் தமிழகத்தில் இருக்கிறார். 2 நாட்கள் தமிழகத்தை ஒரு கலக்கு கலக்க இருக்கிறார். தேர்தல் சமயத்தில் 2024ஆம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய அடுத்த அந்த 2 மாதத்துக்குள்ள மீண்டும் மீண்டும் மோடி தமிழகத்துக்கு வருகிறார் என்றால் அவர் தமிழகத்தை தீராமல் குறிவைத்து விட்டார் என்று பொருள். இந்த தடவை தமிழக அரசியல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மோடி அவர்கள் எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லைன்னா அவர் இவ்வளவு எனர்ஜியை இவ்வளவு டயத்தை தமிழகத்துக்கு செலவழித்திருக்க மாட்டார். ஸோ தொடர்ந்து அவற்ற ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தமிழகம் சார்ந்து அவற்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. தமிழகம் அடிப்படையில் ஒரு ஆன்மீக பூமி, 45,000 கோயில்களை கொண்டிருக்கிற பூமி. நார்த் இந்தியாவில் எத்தனை கோயில்கள் உண்டோ அதை காட்டிலும் பல மடங்குக்கு கோயில்கள் உண்டு. அதுலேயும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கோயில்களுக்கான பாரம்பரியமும் ரொம்ப நெடிது. நீங்கள் கும்பகோணம் பக்கத்துலாம் போனீங்கன்னா ஒரு சாதாரண சின்ன கோயிலாக இருக்கும். அந்த கோயிலோட வயசு 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். இந்த 1000 ஆண்டு பாரம்பரியம் அப்படிங்கிறது நீங்கள் கும்பகோணம் ரீஜனில் தடிக்க விழுந்தால் பார்க்கலாம். ஸோ மிகப்பெரிய பாரம்பரியம், ஆன்மீக பாரம்பரியம் இந்த தமிழகத்துக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஆன்மீக பாரம்பரியம் என்பது ஒரு நீர்பூத்த நெருப்பாக உள்ளுக்குள்ளேயே அமிழ்ந்து இருக்கிறது. ஸோ அந்த நீரினை மேலே இருக்கக்கூடிய அந்த சாம்பலை லேசாக ஊதி விட்டால் திரும்ப பற்றிக்கும். அதனால தமிழன் மறந்திருக்கக்கூடிய அவனுக்குள்ளேயே இயல்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மீக எழுச்சியை, அந்த இந்துத்துவ எழுச்சியை
திரும்பவும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று மோடி ஆசைப்படுகிறார். அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை இந்த தமிழகத்தில் நிகழ்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரதமர் மீண்டும் மீண்டும் பயணிக்கிறார். அவர் வந்து ஒரு இடத்துல குறி வச்சிட்டாருன்னா நிச்சயமா அச்சீவ் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். நான் இதுக்கு முன்னால கூட ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த பிரதமரை பற்றி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்கிட்ட சொன்னப்போ சொன்ன வார்த்தை, பிரதமர் வந்து ஒரு உட்பக்கர் மாதிரி மரங்கொத்தி மாதிரி கொத்தி கொண்டே இருப்பார். இன்னைக்கு கொத்த ஆரம்பிச்சுட்டு நாளைக்கே பலன் கிடைக்கணும்னு அவர் ஆசைப்பட மாட்டார். ஆனால் அதற்காக கொத்துவதையும் நிறுத்த மாட்டார், கொத்தி கொண்டே இருப்பார். ஒரு நாள் நிச்சயம் பலன் கிடைத்தே தீரும். அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மோடி எதிர்பார்க்கிறார் என்பது மட்டும் நமக்கு நிச்சயம் தெரிகிறது. காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையே தொகுதி பங்கீடு ஏற்பட்டுள்ளதா? காங்கிரசுக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் இடையே தொகுதி பங்கீடு ஏற்பட்டதை தொடர்ந்து காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையே தொகுதி பங்கீடு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் முடிந்துவிடும் என டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். தற்போது இரு கட்சிகள் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வீட்டில் நடைபெற்றது. காங்கிரஸ் தரப்பில் முகுல் வாஸ்னிக்கும் பங்கேற்றார். ஆம் ஆத்மி தரப்பில் சௌரப் பரத்வாஜ், அடிஷி, சந்தீப் பதக் ஆகியோர் பங்கேற்றனர். டெல்லியில் 4 மக்களவை தொகுதிகளில் ஆம் ஆத்மியும் 3 காங்கிரசும் போட்டியிட ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன்படி தெற்கு டெல்லி, மேற்கு டெல்லி, வடமேற்கு டெல்லி மற்றும் புதுடில்லி ஆகிய 4 மக்களவை தொகுதிகளில் ஆம் ஆத்மியும், சாந்தினி சவுக், கிழக்கு டெல்லி மற்றும் வடகிழக்கு டெல்லி ஆகிய 3 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிழக்கு மற்றும் வடகிழக்கு டெல்லி ஆகிய தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு அருகே உள்ள எல்லைப்புற தொகுதிகளாகும். இதை பார்க்கிறப்போ நம்முடைய நேயர்களுக்கு திடீர்னு ஒரு பிக்சர் உருவாகும், என்னன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பார்ட்டிஸ்னா 3, ஒன்று பிஜேபி, இன்னொன்று ஆம் ஆத்மி, அதற்கடுத்தது காங்கிரஸ். இப்போ 3ல 2 பேர் சேர்ந்துட்டால் இப்போ வர்ற தேர்தலில் பிஜேபி கதி என்னாகும்? பிஜேபிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, அதான் உண்மை. அது காரணம் என்ன அப்படின்னா, 2019 தேர்தலின் போது டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த 7 தொகுதிகளிலும் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பிஜேபி வெற்றி பெற்றிருந்தது. இதை எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் கூட நிச்சயமா பிஜேபி தோற்காது. அப்படின்னா என்ன நடக்கும், ஒருவேளை பிஜேபியுடைய மார்ஜின் குறையலாம். 2019 எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றதோ அதை காட்டிலும் கொஞ்சம் வாக்குகள் குறையலாம். 2 லட்சம் வித்தியாசத்துல ஒரு கேண்டிடேட் ஜெயிச்சிருந்தானா, இந்த தடவை 110,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கல, இவ்வளவுதான் நடக்குமே ஒழிய மற்றபடி அந்த டெல்லியுடைய தலையெழுத்து மாறாது. தொகுதிகளில் நிச்சயமாக அந்த டெல்லியில இருக்கக்கூடிய 7 தொகுதிகளிலும் நிச்சயமாக 1 தொகுதியில் கூட காங்கிரசும் வெல்லாது ஆம் ஆத்மியும் வெல்லாது. அதை திட்டவட்டமா உறுதிபட சொல்ல முடியும், வேணா நீங்க குறிச்சு கூட வச்சுக்கலாம், எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்போ ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். இந்த டெல்லியை தொடர்ந்து குஜராத், கோவா, சண்டிகர், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் காங்கிரஸோடு ஆம் ஆத்மி தொகுதி பங்கீடு செய்திருக்கிறது. ஹரியானால 1 தொகுதி ஆம் ஆத்மிக்கு கொடுக்க காங்கிரஸ் இசைந்துள்ளது. அதற்கு பதிலாக சண்டிகரில் காங்கிரஸை ஆதரிக்க ஆம் ஆத்மி இசைந்திருக்கிறது. குஜராத்தில் உள்ள பவ்நகர், பரூச் மக்களவை தொகுதிகளுக்கு ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது ஆம் ஆத்மி. அதாவது இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களை தங்களுடைய கேண்டிடேட்டா ஆம் ஆத்மி அறிவித்திருக்கிறது. அதனால அந்த 2 தொகுதிகளில் ஆம் ஆத்மியை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சவுத் கோவா, மொத்த கோவால 2 தொகுதி, அதுல சவுத் கோவா தொகுதியில் தன்னுடைய வேட்பாளராக வெஞ்சி வீகஸ் என்பவரை ஆம் ஆத்மி அறிவித்திருக்கிறது. இது 2019 காங்கிரஸ் வென்ற தொகுதியாகும். எனவே இந்த தொகுதியை காங்கிரசிடம் தந்துவிட்டு மற்றொரு தொகுதியை ஆம் ஆத்மி எடுத்துக்கொள்ளும் என்று தெரிகிறது. இவ்வாறாக தொகுதி பங்கீடு இழுபறி முடிவுக்கு வந்திருக்கிறது. இதனிடையே ராகுல் நடைப்பயணத்தில் அகிலேஷ் யாதவ் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தற்போது உத்தரப்பிரதேசத்தில் பாரத் நியாய் ஒற்றுமை யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார்.
இதுவரை அந்த யாத்திரையில் அகிலேஷ் பங்கேற்கவில்லை. தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டால் மட்டுமே ராகுலின் யாத்திரையில் நான் பங்கேற்பேன் என்று அகிலேஷ் யாதவ் அறிவித்திருந்தார். தற்போது இரண்டு கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருப்பதால் வருகிற 24-25 ராகுல் காந்தியுடன் இணைந்து அகிலேஷ் யாதவ் பிரச்சாரம் செய்வார் என்று சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில தலைவர் நரேஷ் உத்தம் பட்டேல் தெரிவித்திருக்கிறார். சமாஜ்வாதி சார்பில் இதுவரை 31 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. கடந்த 2019 மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் காங்கிரசுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை பிஜேபியுடைய மூத்த தலைவர் ஸ்மிருதி இரானி தோற்கடித்தார். கேரளத்தின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றதால் தற்போது அவர் எம்பியாக நீடிக்கிறார். வரும் தேர்தலில் இந்த 2 தொகுதிகளிலும் ராகுல் போட்டியிடுவாரா அல்லது ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடுவாரா என்பது தெரியவில்லை. ஒருவேளை ரேபரேலியில் அவர் போட்டியிட்டால் கடும் போட்டியை சந்திக்க நேரிடும். காரணம், அந்த தொகுதியில் பிஜேபி வலுவாக இருக்கிறது. இது காங்கிரசுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மத்திய பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சிக்கு 1 மக்களவை தொகுதியை ஒதுக்கி இருக்கிறது காங்கிரஸ். மத்திய பிரதேசத்தில் கடந்த ஆண்டு நவம்பரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 230 தொகுதிகளில் பிஜேபி 163 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. காங்கிரசுக்கு 66 தொகுதிகள் மட்டுமே கிடைத்தன. மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலின் போது சமாஜ்வாதி கட்சியை காங்கிரஸ் முழுமையாக புறக்கணித்தது. அதன் காரணமாக அந்த மாநிலத்தில் சமாஜ்வாதி 69 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு தோல்வியை தழுவியது. தற்போது மத்திய பிரதேச மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிக்கு இடையே உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. மொத்தமுள்ள 29 மக்களவை தொகுதிகளில் சமாஜ்வாதிக்கு கஜராகோ தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதர 28 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட உள்ளது. இந்த சீட் ஷேரிங் ஒரு இப்படி எப்படியோ இழுபறியாயிருந்து கடைசியில ஒரு ஒரு விதமா ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. இதனால பிஜேபிக்கு என்ன பாதி? மத்திய பிரதேசல சமாஜ்வாதி கட்சி ஒரு பெரிய போர்ஸே கிடையாது. அதே போல குஜராத், கோவா, ஹரியானா இதுல ஆம் ஆத்மி ஒரு பெரிய போர்ஸே கிடையாது. சோ அங்க வந்து ஒரு போர்ஸே இல்லாத ஒரு கட்சியோட நீங்க அலைன் பண்றது மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்க்கும் இப்ப அந்த மாநிலத்துல என்ன நிலவரம் இருக்கோ அதுல இம்மி அளவு கூட மாற்றம் ஏற்பட போகுது. இப்ப குஜராத்ல ஆம் ஆத்மியோட காங்கிரஸ் கைகோர்க்கறதுனால புதிய ஃபார்ச்சூன் எதுவும் உருவாக போறது இல்லை. அதே நேரத்தில் இப்போ மத்திய பிரதேசில் சமாஜ்வாதி கட்சியோட அலைன் பண்ணுறது மூலமாக காங்கிரஸுக்கு எந்த லைஃபும் ஒரு புது வாழ்க்கை எதுவும் கிடைத்து விட போவதில்லை. அதனால இப்போ ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த தொகுதி பங்கீடு எந்த விதத்திலும் பிஜேபியை பாதிக்காது. சரி, அது பாதிக்காதுன்னு நமக்கு தெரிகிறப்போ அந்தந்த கட்சிகளுக்கு தெரியாதா? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியாதா? காங்கிரஸுக்கு தெரியாதா? அகிலேஷ் யாதவுக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் இப்படி ஒரு சீட் ஷேரிங் ஆம் ஆத்மி கோவாவில், குஜராத்ல, ஹரியானால ஏன் கேட்கணும்? அதே போல அகிலேஷ் யாதவ் வந்து ஏன் மத்திய பிரதேசில் கேட்கணும்? இதற்கெல்லாம் என்ன காரணம்? 2-3 காரணங்கள் உண்டு. டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்கு, அப்புறம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்ஸை உருவாக்குறது, அதாவது அந்தந்த மாநிலத்துல ஒரு பெரிய வலிமையான மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை பொதுமக்கள்கிட்ட உருவாக்குறது. ஒருவேளை பொதுமக்கள் அதை நம்ப தவறினாலும் கூட அந்த கட்சி ஒரு விதமான நம்பிக்கை தன்னுடைய கேடர்ஸ்ட உருவாக்கும். இந்த தடவை காங்கிரஸ் மட்டும் தனியா இல்லப்பா, குஜராத்ல ஆம் ஆத்மியோட சேர்ந்து நின்று இருக்காங்க. ஆம் ஆத்மி வந்து பரோடா உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளவு ஷைன் பண்ணாங்க. ஸோ ஆம் ஆத்மி ஒன்றும் சாதாரணமாக இடஒற்ற முடியாது. இப்படி குஜராத்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வார்கள், ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடும். சரி, ஆம் ஆத்மிக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆம் ஆத்மிக்கு மிக நன்றாக தெரியும் தோற்பது உறுதின்னு தெரியும். தெரிஞ்சுமே இந்த பல மாநிலங்களில் சீட் கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மாநிலங்களிலும் தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்வது, கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மாநிலங்கள் வளர பார்ப்போம். இப்ப டெல்லியில இருந்தாங்க, இந்த டெல்லியிலேருந்து பஞ்சாப்ல வளர்ந்துருக்காங்க, நீ பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதே போல இந்த சிறிய மாநிலங்கள், குறிப்பா கோவா மாதிரி, ஹரியானா மாதிரி சிறிய மாநிலங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கறது. அல்ல, ஹரியானால வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஹரியானாங்கிறது டெல்லியினுடைய பார்டர் ஸ்டேட், டெல்லியில ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கிறது. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்காலத்தில் தன்னை வளர்த்து கொள்ளவும், அப்புறம் தேர்தல் ஆணையத்திட்ட வந்து தன்னை வந்து ஒரு அகில இந்திய கட்சி அப்படின்னு அறிவித்துக் கொள்ளவும் இது பயன்படும். அதான் டெக்னிக்கல் ரீசன். இப்ப இதே விதமான ரீசன் தான் சமாஜ்வாதி பார்ட்டி.
சமாஜ்வாதி பார்ட்டி அப்படிங்கிறது யூபியில் மட்டுமே இருக்கிற கட்சி அல்ல, இன்னும் பல மாநிலங்களில் படர்ந்து இருக்கிறது, விரிந்து இருக்கிறது. இது ஒரு அகில இந்திய கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த விதமாக போட்டியிடுவது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி இந்த தொகுதி பங்கீடு மூலமாக, இந்த கூட்டணியின் மூலமாக பிஜேபியை அசைத்து கூட பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. இதற்கிடையில் ஒரு புதிய தகவல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, ஆம் ஆத்மியுடைய மூத்த தலைவர் சௌரப் பரத்வாஜ் அவர் தான் காங்கிரஸோட பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வந்தவர். அவர் வந்து சொல்லியிருக்கிறார் என்னன்னா, காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ரொம்ப நெருக்கமாக வந்து விட்ட காரணத்தினால பிஜேபிக்கு உதறல் எடுத்து விட்டது. எனவே அடுத்த 2 நாட்களில் டெல்லியினுடைய முதல்வரும் எங்கள் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தோ சே தீன் தின் கே அந்தர் தில்லி கே முக்கியமந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜி கிரஃப்தார் கர் லியே ஜாயங்கே கி அகர் அலாயன்ஸ் ஹுவா தோ அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில் மே கயே தோ ஜின் ஜின் ராஜ்யோ கே அந்தர் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆர் காங்கிரஸ் சாத் ஆயங்கே பாரதிய ஜனதா பார்ட்டி கி முஷ்கிலே படேங்கி பாரதிய ஜனதா பார்ட்டி கே லியே சர்க்கார் பனானி முஷ்கில் ஹோகி. இது வந்து ஒரு நல்ல நகைச்சுவை. அதாவது இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி வர்றதுனால உதறல் எடுத்து அதனால அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய போறாங்க. ஆக்சுவலா இவர்கள் நெருங்கி வருவதற்கு முன்பாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. இப்ப கடைசியா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 7வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. முதல் தடவை அது எப்ப சம்மன் அனுப்பியதுன்னு பாருங்க. அது வந்து பஞ்சாப்ல 13க்கு 13 தொகுதி நாங்கள் போட்டியிடுவோம், காங்கிரசுக்கு தரமாட்டோம் என்று ஆம் ஆத்மி சொன்ன காலத்துக்கு முன்பாகவே. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒட்டாத காலத்திலேயே அமலாக்கத்துறை தன்னுடைய நடவடிக்கையை எடுக்க தொடங்கிவிட்டது. அது என்றைக்கில் இருந்தோம். இப்போ இதை எப்படி திருப்பறது அப்படின்னா, ஏதோ இவர்களுடைய கூட்டணிக்கு பயந்து கொண்டு பிஜேபி மோடியும் செயல்பட்டு அதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும். பொதுவா ஆம் ஆத்மிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொய் சொல்ல அந்த கட்சி கூச்சப்படும், அதனுடைய தலைவர் கெஜ்ரிவாலே கூச்சப்பட மாட்டார். இந்த தடவை குஜராத் எலெக்ஷன் நடந்தது, வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பிஜேபி பதிவு செய்தது. அப்போ அந்த குஜராத்ல ஆம் ஆத்மி போட்டியிட்டது. அப்ப குஜராத் பொதுக்கூட்டத்துல கெஜ்ரிவால் என்ன பேசினாருங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணும். அதுல அவரை ரொம்ப பச்சையா ஒரு பொய் சொல்லியிருப்பார். என்னன்னா, எனக்கு வந்து உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் கையில கிடைச்சிருக்கு. அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் படி நாங்க வந்து மெஜாரிட்டிக்கு ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அடுத்து பிஜேபி வருகிறது, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் நாங்கள் மெஜாரிட்டியை பெற்று விடுவோம், நாங்கள் ஆட்சியை அமைத்து விடுவோம் அப்படின்னு அவர் அள்ளி விட்டு கொண்டிருந்தார். கடைசியில் வந்த ரிசல்ட்டுக்கு அவர் சொன்னதுக்கும் துளி கூட சம்பந்தமே கிடையாது. எப்போதுமே பொய் சொல்லுவதில் வல்லுநர்கள் அதிக அளவில் நிரம்பிய கட்சி ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மிக்கு அடுத்ததான் டிஎம்கேயே வரும். ஆம் ஆத்மியோட டிஎம்கே விட போட்டியிட முடியாது. ஸோ திரும்பவும் சௌரப் பரத்வாஜ் தன்னுடைய கடமையை, அதாவது பொய் சொல்லுவது என்கிற கடமையை செய்ய தொடங்கி இருக்கிறார். இதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா, இன்னும் ஓரிரு நாளில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார். அதற்கான அறிகுறி தென்படுகிறது. அதை மட்டும் அவர்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் உண்மையாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி கைதை எப்படி இன்டர்பிரட் பண்றது அப்படிங்கிறத இப்போ ஆம் ஆத்மி ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க. இப்படி கைதானால் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிக்கு பயந்து பிஜேபி இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறது, மத்திய அரசு இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறதுன்னு இனி தெருத்தெருவாக சொல்ல வேண்டும். இப்படி ஒரு நேரடிவா செட் பண்ணும் பார்க்கலாம். எத்தனையோ பொய்களை மோடி பார்த்து விட்டார், அதோட இந்த பொய்யும். இதையும் மோடி எதிர்கொள்வார், வெற்றிகரமாக எதிர்கொள்வார், புறம் காண்பார், இது உறுதி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.